தாண்ட கண்டரஸ்மிதி மாகரஹ ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய பிரசீத பகவான் முனே. ஓம் ஆம் ஹ்ரீம் கிரஹாதிராஜாய ஆதித்யாய ஸ்வாஹா. சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது, பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடரும் ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம். சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. சாப்பாடு போடுமா, பசிக்குது. உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அடடா இருப்பா, நான் போடுறேன் இரு, என் கையால பரிமாறுறேன் இரு. உன் சமையல் பிரமாதமா, உன் சமையலுக்கு யாரும் போட்டி போட முடியாது. உண்மையிலேயே சமையல் அவ்வளவு நல்லா இருக்கா? ஏன், நம்பிக்கை இல்லையா? உன் மேல சத்தியமா சொல்றேன், சாப்பாடு பிரமாதமா இருக்கு. சொல்ல போனா என்னைக்கும் உன் சமையல் சூப்பரா தான் இருக்கும், இன்னைக்கு அதை விட சூப்பரா இருக்கு. ஏன், நான் சொல்றத நம்ப முடியலையா? நீ நிஜமாதான் சொல்றியா? சாப்பாட்டு விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? அப்படியா? இன்னைக்கு சமைச்சது யாருன்னு தெரியுமா? யாரு? நீ வரேங்கிறது தெரிஞ்சு இன்னைக்கு சமையல் பூரா துளசி தான் பண்ணா. வாவ், தட்ஸ் கிரேட் துளசி. உண்மையை சொல்ல எனக்கு தயக்கமே இல்ல, நீ எங்க அம்மாவை விட ரொம்ப அற்புதமா சமைச்சிருக்க. சூப்பர். நீங்க பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமையல் அம்மா தான் கத்து கொடுத்தாங்க. ரொம்ப அப்பாவியான பொண்ணுடா, சின்ன விஷயத்துக்கு புகழ்ந்தா கூட ரொம்ப பெருமையா நினைச்சு சந்தோஷப்படுவா. இப்ப நீ புகழ்ந்து பேசினல, இந்த சந்தோஷத்தை அவ உள்ள வச்சுக்கவும் தெரியாம வெளியே சொல்லவும் தெரியாம எப்படி வெக்கப்பட்டு ஓடுறா பாரு. நீ சாப்பிடு.
அஜயா என் சமையல் நல்லா இருக்குன்னு பாராட்டினாரு. அப்படியா? உன வேற என்ன சொல்லி பாராட்டினாவ? நான் செஞ்ச சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு என்கிட்ட சொன்னாரு. அடி போடி கிறுக்கு, உன் சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கே என்ன சமையல் கட்டு பூரா சுத்த விட்டுட்டேன். உன்னை மட்டும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா என்னதான் செய்வியோ தெரியல. போங்க அண்ணி. ஏய் நெல்லடி. ஐயோ, இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துட்டாலே போதும், தலைக்கால் புரியாம ஆடுவா. இன்னும் என்னென்ன செய்ய போறாளோ தெரியல. இன்னைக்கு எப்படியாவது என் காதல் விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும். அப்பாவோட சம்மதத்தை வாங்கிட்டு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னடா, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமாப்பா. சரி வா உட்காரு, என்ன விஷயம் சொல்லு. எங்க காலத்துல எங்க அப்பா முன்னாடி உட்கார்றதுக்கு நாங்கெல்லாம் ரொம்பவே பயப்படுவோம். ஆனா இன்னைக்கு காலம் மாறி போச்சுப்பா. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள தோழன்தான். நட்புல ஒசந்தவன் தாழ்ந்தவன் அந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நிம்மதியா வந்து உட்காந்து விஷயத்த சொல்லு. என்னப்பா, என்ன விஷயம்? என்னோட காதலை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்ப்பா. அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. உங்க முன்னாடி தைரியமா உட்காந்துட்டேன், அதை சொல்ற தைரியம் தான் எனக்கு இன்னும் வரலப்பா. நீ எந்த விஷயத்த சொல்றதுக்கு தைரியம் இல்லாம தயங்கிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். அதை சொல்றதுக்கான நல்ல நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா கிட்ட இருந்து நாம சொத்தை நல்ல பேரை பழக்க வழக்கங்களை வாங்கிக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒண்ணு இருக்கு, யாருக்கும் இல்லாதது நமக்கு மட்டுமே இருக்கு. அதுதான் தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டு இருக்கிற மூல மந்திரம். எதுக்கப்பா இத பத்தி என்கிட்ட சொல்றாரு? என் காலத்துக்கு அப்புறம் அத நீ. அப்பா ஒரு நிமிஷம், நீங்க பேசும்போது குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க என்னைக்கும் என் ஆசைகளுக்கு குறுக்க நின்னதில்ல. இப்ப இந்த ஆசைகளை எல்லாம் விட்டுட்டு என்னால இந்த கிராமத்துல இருக்க முடியாது. முக்கியமா நான் நம்பாததை என்னால செய்ய முடியாது. நீ நம்பாத செய்ய சொல்லி நான் உன்னை கட்டாயப்படுத்தலடா. ஆனா அது மேல நீ நம்பிக்கைய வளர்க்க முயற்சி பண்ணணும் தான் சொல்ல வர. என்னால இந்த கிராமத்துல இருக்க முடியாது. முக்கியமா நான் நம்பாததை என்னால செய்ய முடியாது. நீ நம்பாதத செய்ய சொல்லி நான் உன்னை கட்டாயப்படுத்தலடா. ஆனா அது மேல நீ நம்பிக்கைய வளர்க்க முயற்சி பண்ணணும் தான் சொல்ல வர. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நமக்கு மட்டுமே கிடைச்சிருக்கிற இந்த மந்திர உபதேசம் ரொம்ப அபூர்வமானது, புனிதமானது. இன்னைக்கு நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த அம்மனோட அருள் தான். இங்க பாருங்கப்பா, நான் உங்களை எதிர்த்து பேசல. நான் நம்பாதத செய்ய மாட்டேன்னு தான்ப்பா சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு நீங்கன்னா உயிர்ப்பா. உங்களை பார்த்துதான் நான் வளர்ந்தேன். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது உங்க கடின உழைப்பு, உங்க விடாமுயற்சி, உங்க சேவை குணம். இதுதான் உங்களை ஒரு நல்ல மனுஷனா, நல்ல கணவரா, இந்த ஊருக்கு கடவுளா மாத்தியிருக்கு. நான் இதை நம்புறேன். இதையெல்லாம் என் கண்ணால பார்த்திருக்கேன். நான் இதை நம்புறேன். அதையெல்லாம் விட்டுட்டு அடையாளம் தெரியாத உருவத்துல இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம நீங்க இருக்கிறதா சொல்ற அந்த கடவுளை நான் நம்ப மாட்டேன்ப்பா. என்ன பொறுத்த அளவுக்கு கடவுள் இல்ல. இந்த கடவுள் பூஜை மாயம் மந்திரம் இது எதுவுமே எனக்கு பிடிக்காதுப்பா. இதனாலதான் எல்லாம் நடக்குதுன்னா
அதை என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. நீ சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுதுல. நீ சொல்றது எல்லாம் உண்மைதான், ஆனா என்னுடைய நம்பிக்கை பொய்யின்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இங்க பாடுற, நீ நம்பாததை செய்யின்னு நான் சொல்லல. ஒரு பக்தனா உனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தணும்னு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உன்னால காத்த பார்க்க முடியுமா? பஞ்சபூதங்கள்ல ஒன்னான காத்தையே நாம பார்க்க முடியாதப்போ அதை உருவாக்குன அந்த பரமேஸ்வரன் மட்டும் எப்படி பார்க்க முடியும்? சரி, கடவுள் இருக்காருன்னு சொல்றவங்களும் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்கல்ல, இதுல யார் அதிகமா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? கடவுள் இருக்காருன்னு நம்புறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஏன்னா தப்பு செஞ்சுட்டு உயிர் இல்லாத கல்லு முன்னாடி நின்னு தான் பாவத்தை போக்கிக்கிறவங்க கொஞ்சம் பேர். கையாளாகாத வேலைய எல்லாமே கடவுளுடைய செயல்தான் சொல்லி சும்மா இருக்கிறவங்க சில பேர். பலகீனங்களை மறைச்சுக்கிறதுக்கும் இன்னொருத்தரோட பலகீனத்தை பயன்படுத்திக்கிறதுக்கும் கடவுளோட பேரை நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே கடவுள் இருக்காருன்னா அவரே நேர்ல வந்து இவங்க எல்லாரையும் தண்டிக்கலாம்ல? தண்டிக்கலன்னு நீ ஏன்பா நினைக்கிற? இப்போ என்ன அவர் தண்டிச்சிருக்காருல்ல? நீங்க என்னப்பா பாவம் பண்ணீங்க? இதை விட பெரிய பாவம் என்னடா பண்ணணும்? கடவுள் மேல நம்பிக்கையே இல்லாத புள்ளைய கொடுத்திருக்காரு. அப்பா இந்த பாரு அஜய், தேனி எவ்வளவு இனிப்பா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? மல்லிகைப்பூ அந்த அளவுக்கு வாசனையா இருக்கேன்னு கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரிதான் அந்த கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த விசுவாசம், இதெல்லாம் சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். யார் ஒருத்தர் அம்மனே கதின்னு சரணடைகிறாங்களோ அம்மன் அவங்கள சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வச்சிருப்பா. இது என்னோட நம்பிக்கை. ஐயா 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 ஐயா, நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்துறையா? என்ன ஆச்சு? என்னன்னு தெரியலையா, மூணு வாரமா தொடர்ந்து ஜுரம் அடிக்குது, பல்லுல பச்சை தண்ணி பட்டு மூணு நாள் ஆச்சுயா. பட்டணத்துல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனயா? இவளுக்கு மூளையில கட்டி இவ பொழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்கயா. ஐயா, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துக்கயா, நாங்கெல்லாம் உங்களை தான் நம்பி இருக்கோம் ஐயா. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துக்கயா. சுரேஷ் மாமா, அம்மன் பாதத்துல தீர்த்தமும் குங்குமம் இருக்கு, எடுத்து. சரிங்க மாமா, கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். மாமா இந்தாங்க. கையில கட்டு. சரிங்க மாமா, பயப்படாதம்மா, உன் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத.
தெய்வம் தான் ஐயா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாங்க உங்களை மறக்க மாட்டோம் ஐயா. கல்யாணி மெல்ல எழுந்துருமா. எந்திரமா எந்திர மெல்ல வாம்மா. வா போலாம் வா. அஜய், அந்த ரிப்போர்ட் பாத்தியா? என்னப்பா போட்டிருந்தது? அந்த பொண்ணு பிழைக்க மாட்டான்னு தானே? அதான்ப்பா எனக்கு ஒண்ணு புரியல. இதுல புரியாம போறதுக்கு என்னப்பா இருக்கு? நம்பிக்கை. அவங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை, நான் அந்த அம்மன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நமக்கு தெய்வம் கொடுக்கிற ஆத்ம பலன்டா. அஜய், எல்லாமே உன் சயின்ஸ் படியே நடந்ததுன்னா மிராக்கிள், மேஜிக் இந்த வார்த்தைக்கெல்லாம் டிக்ஷனரியில அர்த்தமே இருக்காது. எந்த இடத்துல சயின்ஸ் நிக்குதோ அதோட உன் லாஜிக் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தான் உனக்குள்ள கேள்விகள்லாம் ஆரம்பிக்கும். எப்ப நாம பிறந்தோம், எப்ப நாம சாக போறோம், அதுக்கப்புறம் என்ன ஆவோமோங்கிற கேள்வி வரும்போது தான் அதுக்கான விடை கிடைக்கும். அந்த விடைய கொடுக்கறது அந்த கடவுள் தான். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. நீங்க எத்தனை முறை சொன்னாலும் என் மனசுதான் ஏத்துக்க மறுக்குது. நான் உங்க வழியில பயணம் பண்ண முடியாதுன்னு தான் தோணுது. இருந்தாலும் நீங்க நம்பினவங்க, உங்களையே நம்பி இருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்கும்போது என்ன எதுக்காகப்பா நம்புறீங்க? சரி, நம்ம சுரேஷ் மாமா கிட்ட சொல்லாமே, அவர் உங்களுக்கு துணையா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா அவர் உங்க கூட இருந்திருக்காரு, அதனால அவருக்கு எல்லாமே சுலபமா புரியும். சுரேஷ் மாமாவுக்கே இதை தரலாமே. நம்ம ஆஸ்தி அந்தஸ்தை யாருக்கு வேணாலும் தானம் பண்ணலாம், ஆனா நம்ம பழக்க வழக்கங்களையும் கொள்கைகளையும் தானம் பண்ண முடியாது. அவனுக்கு வேணா என் மொத்த ஆஸ்தியை நான் தர தயாரா இருக்கேன். ஆனா தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டு இருக்கிற இந்த மந்திர உபதேசத்தை ரத்த சம்பந்தம் உள்ளவங்களுக்கு தான் தரணும். அதனால என் வாரிசான உனக்கு மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். சம்பிரதாயங்களை நாம எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், ஆனா பழக்க வழக்கங்கள் மாறக்கூடாது. இந்த குடும்பத்துக்காகவும் இந்த ஊர் நன்மைக்காகவும் இந்த மந்திர உபதேசத்தை நீ தான் வாங்கிக்கணும். அது உன் கடமை. என் கடமையை நான் சரியா செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ உன் கண்ணு முன்னாடி நடந்த சம்பவத்தையே நீ பார்த்த, இதுக்கு மேல முடிவு எடுக்க வேண்டியது நீ தான். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எங்க கிளம்பிட்டீங்க? ஏதாவது கல்யாணத்துக்கு போறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. கல்யாணத்துக்கு இல்லடி, பெர்மனண்டா பேக்கப். என்னடி அப்படி பாக்குற? உனக்கு மேக்கப் பத்தி தானே தெரியும், பேக்கப் பத்தி தெரியாதுல்ல? நான் இந்த வீட்டை விட்டே போறேன்.